சகோதர சகோதரிகளே, இன்னொரு ஒரு சில நண்பர்கள் கடவுளுடைய பெருமையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஒரு சில விஷயத்தை கேட்டாங்க. அவங்களுக்கு பதில் சொன்னேன். அப்போது இந்த பதிலை எப்படி சொன்னன்றதை விளக்கமாக சொல்கிறேன். ஒரு திருடன் என்ன, பெரிய பெரிய மகான்களும் ஆரம்ப காலத்தோட நிலையை பற்றி ஒரு இவ்வளோ மட்டமான வழியில் வாழ்ந்து கடைசியில் இறைநிலை கட்டிட்டு அவங்க பெரிய மகனாக மாறி இருக்காங்க. அப்படி அப்படி நினைவில் ஒரு திருடன் என்ன பண்ணான் சொல்லு, அவன் அவனை திருடுவதான் தொழில் ஆச்சு. அப்படியேப்பட்டவன் ஒரு தடவை அரண்மனை வாயிலில் மேலே சூரிய எரிபுச்சி எப்படி உள்ளே போயிட்டான், ராணி மண்டத்தில் உள்ளே போந்தான், ராணி போட்டு நகையை கட்டி வச்சுட்டு திருடி எடுத்துருவான்ட்டான். சுருக்கமாக சொல்கிறேன், திருடி எடுத்துருவான்ட்டான். திருடி எடுத்தவன் என்ன பண்ணான், வெளியே திரும்பி தப்பிச்சு போகிறதுக்கு இப்போ வரும்போது எப்படி எரிபுச்சி உள்ள குச்சிட்டான். திரும்பி போகிறதுக்கு வழிபட்டால் மதில் சொல்லப்போ பெருசாக தெரியும் அவனுக்கு. என்னடா இப்படிதான் ஏறந்தவங்க வாயில் காப்பவர்கள் என்ன சொல்கிற வீரர்களை தெரிஞ்சிட்டு வராங்க. இவருக்கு பிடிக்கிறதுக்காக தகாந்த இவன் என்ன பண்ணால், ஆடை இவன் போட்டிருந்த வேட்டி டவல் எல்லாத்தையும் கேட்டினா அந்த மூட்டையை அந்த என்ன சொல்கிறது அந்த பொருள்களை அந்த பொண்ணு மணிகளை அந்த முத்து மாலையெல்லாம் அந்த பொண்ணு நகைகளாக இருந்தாலும் அந்த மூட்டையை காட்டினா அந்த மூட்டையை கீழே போட்டான். பக்கத்தில் திரும்பி பார்த்தான், ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய படமாக இருந்தது. அந்த மரத்துக்கு பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாம்பிள்லாம் இருந்தது. இந்த வரட்டி திட்டவில் சாம்பிள் இருந்து தகாலில் எடுத்தவன் சாம்பிள் எடுத்தான், பட்டப்பட்டியாக பூசினான், கையில் காலில் எல்லாத்த பட்டப்பட்டியாக பூசினான். அந்த திருடன் அந்த மூட்டையை கீழே போட்டான். வெள்ளையான மூட்டை வேட்டி தினம் வெள்ளை வேட்டி தினம் கேட்டினா மூட்டை வெள்ளையாக இருக்கும் போது அந்த மூட்டை வெளியே உட்காந்துட்டான். பக்கத்தில் பலாமரம். இவனை தேடி நிறைய திருடனை தேடி நிறைய வீரர்களும் சேனாதிபதி இவங்களாம் வந்துட்டாங்க. பிடிச்சி இவனை கொண்டு இது மாதிரி ஜாதியை கொடுத்துணும் எடுத்து பண்ணி இவன் திருடனை உடவிடாது அரண்மனைக்குள்ளே திருட வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபம் ஜாஸ்தியாக வந்துச்சு. உடனே வந்து இவன் பக்கத்தில் வந்தாங்க. பார்த்து பார்த்து என்ன பார்த்தோன்னா, ஐயா சாமி நமஸ்காரம் நாங்கள் வந்தவங்கலாம். அந்த ராஜ வீரன்லேருந்து ஆரம்பித்து ஜனாதிபதி எல்லாரும் அவனை பற்றி வணக்கையா வணக்கையா அனுப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே இவன் திருடன். இவன் என்ன பண்ணிட்டான், இறைவனுடைய அடியவனாக வேஷம் அமர்ந்து செய்து கொண்டு திருடிய மூட்டையை கீழே போட்டு அது மேலே உட்காந்து இருக்க உட்காந்து கிட பலாமரம் பக்கத்தில் உட்காந்து நான் இந்த தவழியாளி பண்ணக்கூடிய அந்த குளத்தில் உட்காந்த உடனே, ஐயா ஒரு சின்ன விஷயம்யா, இங்கே ஒரு திருடன் வந்தால் பார்த்தீங்களா இந்த பக்கம் வந்தீங்களா, இல்லையா நான் பார்க்குறேன்ட்டான் முடிஞ்சு போச்சு. உடனே இங்கே எப்படியே இருந்து பார்த்தீங்க, இவ்வளோ பெரிய மதிச்சோடு இது கூட எப்படி என்னால் முடியுமா அப்படின்ட்டான். உடனே நான் நினைத்தால் எல்லாம் என்னால் முடியும் அப்படின்ட்டான். உடனே வீரர்களும் மற்ற அந்த வாயு காவல் காவலாக இருந்தாங்க, எல்லாம் ஒருத்தவத்த இவங்க காலில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவருக்கு உள்ளுக்குள்ளே நினச்சான், அப்பாவி நம்ம சாதாரண பயங்கரமான திருடன், நாம் வந்து இந்த மாதிரி நடித்தோம், உடனே நடித்த உடனே எல்லாம் காலில் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஐயா நீங்கள் இங்கேயே இருங்க இங்கேயும் போயிடாதீங்க நான் ராஜாவை போய் அபிஷேக்கிறோம்னாங்க. உடனே இவங்க ராஜா கிட்ட போய், ஐயா நம்ம தோப்புக்குள்ளே நம்ம அரண்மனைக்குள்ளே நம்ம தோட்டத்துக்குள்ளே ஒரு ஞானி பெரிய ஞானி வந்து உட்காந்துருக்காரு, எப்படி வந்தார்னே தெரியல, பலாமரத்து கீழே உட்காந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ராஜா என்ன பண்ண, ராணியை கூப்பிட்டுனா கையில் வந்தார். ரொம்ப பவ்யமாக சொந்த என்ன சொல்கிறது, ரொம்ப பக்தியோ பயபக்தியோட வந்து திருடங்காட்டை வந்து டமாலு விழுந்து, ஐயா எங்களுக்கு ஆசீர்வதிக்கணும், எங்கள் ஆசிரமத்தில் வந்திருக்கீங்க, எங்கள் அரண்மனைக்குள்ளே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து ஒரு திருடனுடைய காட்டில் விழுந்தார். திருடனுக்குள்ளே மனசு தாங்க முடியல, ஐயோ நாம் இறைவனுடைய அடியவனாக வேஷம் போட்டதுக்கே இந்த நிலையில, நாம் உண்மையிலேயே இறைவனுடைய அடியவனாக மாறினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறோம். இதுதான் இறைவனுடைய சக்தி. இறைவனுடைய நிலையை உணர்ந்து அம்மயமாவதற்கு எவன் ஒருவன் முயற்சி செய்கிறானோ அவனுக்கு இறைநிலை கிட்டும். இது உதாரணம் நிறைய பேர் உண்மையிலாக பார்த்தீங்கன்னா வான்மீகம் ஒருத்தர் வாழ்ந்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க, அவர் கொள்ளக்காரர், பெரிய கொள்ளக்காரர். அப்படியேப்பட்டவர் தான் ராமருடைய ராமாயணத்தை அருமையாக எழுதியிருக்காரு. வால்மீகி ராமாயணம்னே பேர் அது முதல்ல, அப்புறம் தான் பிற்பாடு அதிலிருந்து தழுவி இருந்த கம்பராமாயணம். அப்போது ஒரு கொள்ளைக்காரனுக்கு அருள் ஞானம் விளங்கிய போது அவன் ராமாயணத்தை எழுதியிருக்கிறார். ஆகையினால இறைவனுடைய அருள் கிடைச்சா நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். இந்த பில்லி சூன்யம் அப்படி இப்படி எதாவது சொல்கிறாங்க ஐயா இல்லாத, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உண்மையாக இறைவனுடைய பக்தி வைத்தால் உங்களை எதுவுமே தாக்காது. இதுதான் உண்மை, இது சத்தியம், இதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், இறை பக்தியை வையுங்கள். ஒன்றும் தெரியல பரவாயில்ல, தியானமாக செய்யுங்கள். அதை யூடியூப்ல போட்டிருக்கோம், தியானமாக செய்யுங்கள். தியானம் முறையா தபமாக செய்யுங்க. ஏதாவது ஒரு ஒன்று செய்ய ஆரம்பிச்சுங்க, உங்களுக்கு இறைவனின் அருள் விளங்கும். இறைவன் அருள் விளங்கினா உங்களை பில்லி சூன்யம் அது இது எதுவுமே பாதிக்காதீங்க, ஆரோக்கியமாக வாழலாம். உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள், மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள், கடவுளை நம்புங்கள். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். நன்றி.